Hi students, this is Alex here. Exercise 5.2, question number 9. Using interpolation, estimate the output of a factory in 1986. But in the data, 74 is 78, so it's 4 difference. 82 is 82, so difference of 4. But 1990 is so difference of 8. So it's uneven difference. Lagrange's interpolation formula is used. So in the values, we name the values. That is x0, x1, x2, x3. In the values, y0, y1, y2, y3. So Lagrange's formula is used. In the values, we substitute. So first, we will see the value of 1986. So this is the x. So in this case, f of 1986 equal to. So we will substitute. Pannum. So 1986 minus x1 is 1978. So in this case, substitute. Pannula. 1986 minus 1978 into x minus x2. 1986 minus x2 on the 1982. Third term 1986 minus 1990 whole divided by x0 of 1974 minus x1 1978. Adhe 1974 minus x2 வந்து 1982. அடுத்தது x0 minus x3 1974 minus 1990. இது போக into y0 இருக்கு. Y0 வந்து into 25. இதே மாதிரி நம்ம 3 more terms க்கு values எல்லாம் substitute பண்ணோம். நான் directly substitute பண்ணிறேன். So next நம்ம plus அப்படினு போட்டுட்டு so second term full substitute பண்ணியாச்சு. அடுத்தது third term. அடுத்தது last term. So last termல பாத்தீங்கன்னா x minus x0ல ஆரம்பிக்குது. So last term ஃபுல்லா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் ஃபுல்லா கால்குலேஷன்ஸ். So நம்ம first termல இருந்து ஒண்ணு ஒண்ணா ஆரம்பிக்கலாம். So equal to போட்டாச்சு. இப்போ நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் இந்த first term வந்து 8 வரும். So 8 into அடுத்தது 86 minus 82 4 into அடுத்தது 86 minus 90 இதுவும் 4 whole divided by denominator பார்த்தீங்கன்னா 74 minus 78 so இது minus 4 so நம்ம minus 4 இங்க எழுதிடலாம் into அடுத்தது 74 minus 82 minus 8 அடுத்தது 74 minus 90 minus 16 அது போக into 25 இருக்கு so minus 16 into 25 plus அடுத்த டம் பாத்தீங்கன்னா 1986 minus 1974 so first டம் வந்து 12 into அடுத்து இது சப்ட்ராக்ட் பண்ணா 4 அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணா 4 whole divided by next வந்து 4 next பாத்தீங்கன்னா minus 4 அடுத்த வேல்யூ மைனஸ் 12 இன்டு 60 பிளஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் ரிமைனிங் இருக்கு ஸோ தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 86 மைனஸ் 74 ஸோ இது வந்து ஒரு 12 இன்டு 86 மைனஸ் 78 இது 8 இன்டு 4 ஹோல் டிவைட் பை 82 மைனஸ் 74 இது 8 இன்டு 82 மைனஸ் 78 இது ஒரு 4 இன்டு அடுத்தது 82 மைனஸ் 1990 இருக்கு இன்டு மைனஸ் 8 இதோட ஒரு 80 இருக்கு அப்புறம் பிளஸ் அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ட்ராக்ஷனில் இங்கே பெரிய நம்பர் வந்து ரெண்டாவது இருக்கு ஸோ அந்த மைனஸ்லாம் வந்து கரெக்டாக போடணும் ஸோ இது வந்து ஒரு மைனஸ் சைன் அதேமாரி செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா
இந்த டம் பெரிய டம் இதை விட. ஸோ இங்கே வந்து ஒரு மைனஸ் சைன் இருக்கும். அகைன் தேர்ட் டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பெரிய டேர்ம், ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் வரும். அடுத்தது லாஸ்ட் டேர்ம், ஸோ 86 மைனஸ் 74, ஸோ இது வந்து பாசிட்டிவ் 12. அடுத்தது 86 மைனஸ் 78, இது வந்து பாசிட்டிவ் 8 இன்டூ இது வந்து பாசிட்டிவ், ஸோ 4 வரும். ஹோல் டிவைட் பை இது 1990 மைனஸ் 1974, ஸோ 16 இன்டூ இது 90 மைனஸ் 78 12 இன்டூ இது 8, இது போக 170 இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 1 2 இதை கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், மேலே ஒரே ஒரு மைனஸ் சைன் இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த 4 இந்த 4 கட் பண்ணிடலாம், இந்த 8 கட் பண்ணிடலாம், இதையும் கட் பண்ணிட்டோன்னா 4. அப்போ டோட்டலாக இது வந்து 25/4. அப்புறம் ஒரு மைனஸ் சைன், இந்த 4 and 4 கட் பண்ணிடலாம், இந்த 4 and 4 கட் பண்ணிடலாம், இந்த 12 and 12 கட் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் 60 இருக்கு. அடுத்தது இந்த 8 and 8 கட் பண்ணிடலாம், அண்ட் அகெயின் இந்த 4 and 4 கட் பண்ணிடலாம். தென் இதை கட் பண்ணால் 10 times, ஸோ ப்ளஸ் 120. அடுத்தது இந்த 12 8 and 8 கட் பண்ணியாச்சு, இதை கட் பண்ணால் இங்கே 4 ப்ளஸ் 170/4. இப்போ டோட்டலாக இது ரெண்டும் சேர்ந்தால் 60 ப்ளஸ் இது ரெண்டும் சேரும்போது 195/4, ஸோ 48.75. ஸோ 60 + 48.75 இப்போ ரெண்டுதையும் ஆட் பண்ணால் நமக்கு 108.75 அப்படின்னு வரும். பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்களா இந்த இடத்துல அவுட்புட் இன் 1000 டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இதோட வேல்யூ ப்ராக்கெட்டில் இன் 1000 டன்ஸ் அப்படின்னு எழுதணும்.